வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அத்வைத்தம் என்பது எல்லாம் வல்ல ஆதிநிலையான பிரம்மமே பரிணாமத்தில் எல்லாமாகி எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் ஊடுருவி வந்துள்ளது. இறைநிலையே எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாகி அவை இணைந்து ஓரறிவு முதல் ஆறறிவான உயிர்களாகி நானுமாகியுள்ளது. எனவே என்னுள் இறைநிலையே மனமாகி அறிவாகி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் வேறு, இறைநிலை வேறு இல்லை என்று உணர்வது ஆகும். எல்லாம் ஒன்று என்பது அத்வைத்தம். துவைத்தம் என்பது தான் வேறு, இறைநிலை வேறு என்று பிரித்து அறிவது. இது பக்தி நெறியில் சிலை வணக்கம் என்ற தெய்வீக உணர்வை அடிப்படையாக கொண்டதாகும். ஒவ்வொன்றும் அதனதன் தனித்தன்மைக்கும் குணாதிசயங்களுக்கும் ஏற்ப ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது என்பதே துவைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் என்பது மனிதன் ஆரம்ப நிலையில் இறைநிலையிலிருந்து வேறுபட்டவன். அவனுள் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற களங்கங்கள் அவனை இறைத்தன்மையில் இருந்து பிரித்து வைத்திருந்தது. அவனே தன் முயற்சியால் அகத்துணர்ந்து உயிரின் களங்கங்களை போக்கி அறிவின் உயர்வில் ஞானம் பெறும் பொழுது இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. ஆரம்பத்தில் வேறுபட்டு முடிவில் ஒன்றாகி விடுகிறது என்கிறது விசிஷ்டாத்வைத்தம். அதாவது எல்லாமே பகுத்து கொண்டே வரப்படும் பொழுது அணுவாகி பின்னர் பரமாகியது என்பது விசிஷ்டாத்வைத்தம். மனிதன் அத்வைத்தம் என்பதையும் துவைத்தம் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். துவைத்தம் என்ற நிலையிலிருந்து உண்மையை புரிந்து கொண்டு இயற்கையின் ஒழுங்காற்றலை புரிந்து கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு அத்வைத்தம் என்ற நிலைக்கு சென்றடைகிறான். இந்த செயல் ஒழுங்குதான் விசிஷ்டாத்வைத்தம். அதற்கு தனித்தன்மையுள்ள அத்வைத்தம் என்பதும் பொருந்தும். உதாரணத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வோம். உண்ணும் முன் உணவு என்பது வேறு, நாம் வேறாக இருப்பதை போல, தான் வேறு, இறைநிலை வேறு என்று வேறுபடுத்தி உணர்வது துவைத்தம். நாம் இதுவரை உண்ட உணவுதான் நம் உடலாக மாறியுள்ளது. இங்கு உணவு வேறு, நாம் வேறு இல்லை. உணவும் உடலும் வேறு வேறு இல்லை. உணவு ஜீரணித்து உடலாகி விட்டது, ஒன்றாகி விட்டது. ஆகவே இறைநிலை வேறு, தான் வேறு இல்லை, ஒன்றுதான் என்று உணர்வது அத்வைத்தம். உணவு உட்கொண்ட பின்பும் அது நம் உடலில் செரிமானமாகும் வரையில் அப்படியே தான் உள்ளது. இறைப்பையில் உள்ள உணவானது செரிமானம் ஆன பின்னே உடலாக மாறுகிறது. ஆரம்பத்தில் உணவும் உடலும் வேறுபட்டு இருந்தது. செரிமானம் ஆன பின் உணவு உடலாகி ஒன்றாகி விடுகிறது. ஆகவே இறைநிலை வேறு, தான் வேறு என்றும் முடிவில் ஒன்றாகி விடுகிறது என்பதும் விசிஷ்டாத்வைத்தம். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் அமைதி நிலைக்க என்பது பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.